நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீனோட முட்டை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, நீங்களும் இதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருமுட்டை வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மீனோட கருமுட்டை எடுத்துக்கோங்க, 3 முட்டை எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கவிச்சி வாசனை அடிக்காமல் இருக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை, மஞ்சத்தூள், சீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொருசாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடயே வந்து மஞ்சள் பொடி, சீரகம், உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்க நல்லா வெந்துருச்சு வெங்காயம். இப்போ வந்து நம்ம இந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம், மீன் முட்டையை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த முட்டையை சேர்த்துக்க முடியும். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு தான் நல்லா சாப்பிடுவாங்க. பெரிய பெரிய மீனில் தான் இந்த மாதிரி முட்டையெல்லாம் இருக்கும். நம்ம சாதாரண முட்டை பொறிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு. தெளிச்சு விட்டுருங்க. எப்படி நல்லா பளபளன்னு குட்டு மாதிரி வந்திருக்குனே இந்த மாதிரி நல்லா வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றுனதை சேர்த்துக்கலாம். லேசாக கொஞ்சமாக கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அது வந்து இன்னும் நல்லா வாசனை எடுத்து கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மீன் முட்டை பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்கெட் போனீங்கன்னா பெரிய பெரிய மீன்களில் வந்து இந்த மாதிரி முட்டை கிடைக்கும். நீங்கள் கேட்டிங்கனாவே மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம முட்டை முட்டை பொரிச்சு சாப்பிட்றத விட இது அதிகமாக டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.